ஓபிஎஸ் நிக்கிறதுனால இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஏதாவது கொஞ்சம் சவாலா இருக்குமா தொகுதி? பாஜகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சின்ன கிராமங்கள்லாம் பார்த்தா பாஜகவுடைய அந்த கொடி கம்பத்தை கூட பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன கிராமத்தில் கூட பாஜகவுடைய கொடி கம்பங்களை நாம பார்க்க முடியுது. அப்போ ஒரு மாதிரி பாஜக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் இந்த ஆட்சி 10 வருஷம் வந்ததுனால பொதுமக்களுக்கு என்ன நன்மை வந்திருக்கு, சொன்ன வாக்குறுதி என்ன நிறைவேற்றியிருக்கிறாங்க, மேலும் மேலும் அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய காரணங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது ஒழிய போட்டி அப்படிங்கறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்குமா, இல்ல இடையில இதுதான் பாஜக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாமா? அப்படின்னா பாஜக இங்க எந்த இடத்துல இருக்கு? ராமர் கோயில் வந்து தமிழ்நாட்டில் கிருஷ்ணாபுரம் ஊரை தாண்டுறோம், கிருஷ்ணாபுரம் ஊர் பேரே கிருஷ்ணாபுரம். இப்போ நீங்க இறங்கி இந்த ஊர்ல கிருஷ்ணனுக்காக தான் நீங்க ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டா, மக்களை ஏமாத்துறது தான் திராவிட மாடல் ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்டா ஒரு குற்றச்சாட்டை முன்னிச்சுட்டாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? வணக்கம் சார். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சொந்த ஊரான மல்லநகருக்கு வந்துட்டீங்க, எப்படி இருக்குது? இந்த தொகுதி வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வருதுன்னு நினைக்கிறேன். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வருது. எப்படி இருக்குது ராமநாதபுரம், எப்படி இருக்குது, ஓவராலாக எப்படி இருக்குது? ஓவராலாக ரொம்ப இந்தியா கூட்டணி, குறிப்பாக நம்முடைய திமுகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த IUML வேட்பாளர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளர் நவாஸ்கண்ணிக்கு இந்த ராமநாதபுரம் மிக சிறப்பாக இருக்கிறது. அதேபோல் ராமநாதபுரம் மட்டுமல்லாமல் இந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் அடங்கி இருக்கக்கூடிய பாராளுமன்றங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு மிகுந்த நல்ல செல்வாக்கு இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு என்பது ஒட்டுமொத்தமாக சொல்லப்படும் என்றால் அது ராமநாதபுரமாக இருந்தாலும் விருதுநகராக இருந்தாலும் ரொம்ப பிரகாசமாகவே இருக்கும். ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் கேண்டிடேட்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸும் கூட களம் இறங்கியிருக்காரு. ஓபிஎஸ் நிற்கிறதுனால இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஏதாவது கொஞ்சம் சவாலாக இருக்குமா தொகுதி? சவாலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சார். காரணம், மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. மக்கள் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, தங்களுக்கான பிரதிநிதிகள் தங்களோடு இருக்க வேணும், தங்களோடு தொடர்பில் அனுதினமும் இருக்க வேண்டும், தங்களுடைய பிரச்சனைகளை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அது மிக நியாயமான எதிர்பார்ப்புகளாகவும் இருக்கிறது. எனவே மக்களை பொறுத்த மட்டும் மக்கள் வந்து பொதுவாகவே மிக தெளிவாகவே எப்போதுமே தீர்ப்புகளை வழங்குவார்கள். மற்றவங்க வேணால் நம்ம வேணால் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும்னு. நீங்கள் தேர்தல் முடிவுகள் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரை இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு முடிவை எப்படி எடுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அத்தனை பேசிக்கிறாங்கன்னா இல்லை. மக்கள் மனநிலை என்பது யார் நமக்கு சரியாக இருக்கும் என்பதை ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு அவர் செய்கிறார்கள். எனவே தெளிவான முடிவை தான் எப்பயும் தருவாங்க. அப்படி வரும்போது வேறு எந்த தொகுதியிலிருந்தோ அல்லது தலைவர்களோ வேறு யார் வந்திருந்தாலும் தனக்காக தங்களுடைய ஊரிலிருந்து யார் பாடுபடுவார்கள், யார் வேலை பார்ப்பார்கள், யார் உடனிருந்து பயணிப்பார்கள் என்பதை பார்த்து அவர்கள் தான் வேலை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த வகையிலே மீண்டும் நவாஸ்கனி அவர்களுக்கு ராமநாதபுரத்தில் வெற்றி வாய்ப்பை மக்கள் தேடி தருவார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போகிற இடங்கள்லாம் வந்து 40-40 அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ சமீப நாட்களில் எடப்பாடியும் கூட அதே விஷயத்த 40-லையும் ஜெயிப்போம், 40 எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. எது கள யதார்த்தம்? கள யதார்த்தம் சார், 40-40 என்று சொல்றது வந்து வெறும் ஒரு ஸ்லோகனாக மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. காரணம் வந்து அது எட்ட முடியாத இலக்குகளும் இல்லை. 40-40 2004 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும் பெற்றிருக்கிறோம் காங்கிரஸோடு சேர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து. அதே மாதிரி நீங்கள் வந்து 2019 பார்த்தீங்கன்னா தேனியை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கோம். எனவே அந்த இலக்கு என்பது நாம் பெறுவோம் என்பது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது எப்படி வருது? களநிலையினுடைய யதார்த்தத்தை நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ஏற்கனவே 10 வருட காலம் இருக்கக்கூடிய இந்த மோடி ஆட்சியில் மக்களுக்கு அவங்க படக்கூடிய துன்பங்கள், இந்த 10 வருஷத்தில் அவங்க எல்லா வகையிலும் என்னென்ன வகையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்ன டெவலப்மெண்ட்டும் அவங்களால கிடையாது. இந்த ஆட்சி 10 வருஷம் வந்ததுனால பொதுமக்களுக்கு என்ன நன்மை வந்திருக்கு, சொன்ன வாக்குறுதி என்ன நிறைவேற்றியிருக்கிறாங்க, மேலும் மேலும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய காரணங்கள் தான் வந்து கொண்டிருக்கிறதே ஒழிய, இப்போ கூட நீங்கள் உன்னை குறைக்கிறேன்னு சொல்லுது, தேர்தல் வந்த உடனே கேஸ் விலையை நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்கிறாங்க, 100 நாள் வேலை திட்டத்துக்கு உயர்த்துறோம்னு சொல்கிறாங்க. இத்தனை நாள் உயர்த்தாதவங்க இன்றைக்கி ஏன் உயர்த்துறாங்கன்ற அந்த கேள்வி அடிப்படையாக மக்கள் மனதிலே எழுகிறது. எனவே இந்த வெறுப்புகள், இந்த கோபதாபங்களின் அடிப்படை நியாயமான கோபங்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் 40-40 என்பது நிச்சயமாக இந்த வந்து இந்தியா கூட்டணிக்கு
வழங்குவதற்கு மக்கள் தயாராகத்தான் இருக்கு. ஆனால் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன், 2019 தேர்தல் சமயத்திலலாம் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சின்ன கிராமங்கள்லாம் பார்த்தா பாஜகவுடைய அந்த கொடி கம்பத்தை கூட பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன கிராமத்தில் கூட பாஜகவுடைய கொடி கம்பங்களை நாம் பார்க்க முடியுது. அவங்க அந்த கொடி கட்டின வண்டிகளில் சரு சருன்னு அவங்களாம் போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு மாதிரி பாஜக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் கொஞ்சம். இல்லை, அதாவது பாஜகவுடைய வளர்ச்சி என்பது ஒரு மாயமான தோற்றம், பொய்மான் கரடுன்னு சொல்லுவாங்களே, அதே போல் ஒரு மாயமான் தோற்றமும் மாரீசவாதங்களும் தான் பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சி உண்டாயிருப்பதை போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க தொடங்குகிறது. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல் இந்த கொடிக்கம்பங்களை அங்கங்கே போய் நட்டு விடுவதாலேயோ அல்லது விலை உயர்ந்த கார்களிலே அவர்கள் பவனிக்கும் வருவதன் காரணமாகவே ஒரு கட்சி வளர்ந்து விட முடியாது. நான் மீண்டும் சொல்வேன், யார் மக்களோடு நெருங்கி இருந்து அவர்களோடு உறவாடி அவருடைய பிரச்சனைகளை ஆய்ந்தறிந்து அவர்களுக்காக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்காகத்தான் மக்கள் வாக்களிப்பார்களே தவிர, நிச்சயமாக இது போன்று ஒரு மாய தோற்றங்களையோ பிம்பங்களினுடைய அரசியலையோ அல்லது சமூக வலைதளங்களிலே வரக்கூடிய விஷயங்களை மாத்திரம் வைத்து கொண்டு ஒரு கட்சி முழுமையான வளர்ச்சியை பெற்றுவிட்டது என்று நாம் கருதுவோம் என்று சொன்னால் அது சரியானதாக இருக்க முடியாது. இங்கே நம்ம தமிழ்நாடு களத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி அப்படிங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் தான் இருக்குமா, இல்லை இடையில இதுதான் பாஜக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாமா? அப்படின்னா பாஜக இங்கே எந்த இடத்துல இருக்குது சார்? பாஜகவுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட இடமே வரல. பாஜக எதைக்கு எதுக்காக வச்சு இது வரை போராடிக்கிட்டு இருந்தாங்கன்றதையும் கடந்த கால வரலாறுகள் நமக்கு நிரூபிச்சிருக்கு. ஒரு காலகட்டம் வரை அவங்க நோட்டாவோடு போராடி கொண்டிருந்தார்கள். அதற்கப்புறம் இப்போது வந்து நாங்கள் வந்து கூட்டணிகளை எல்லாம் அமைத்திருக்கிறோம் என்று அவர்கள் வந்து சொல்லிட்டு வந்து வருகிறார்கள். நான் அவங்கள அவ்வளோ கூட நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து வளர்ந்துருக்கிறோம் நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் கூட தமிழ்நாட்டை பொறுத்தமட்டும் அந்த திராவிடியன் மேஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை தாண்டி பாஜக அவர்களுக்கு ஒரு இணையாகவோ அல்லது அவர்களுக்கு ஒரு போட்டியை உருவாக்கக்கூடிய அளவிற்கோ பாஜக நிச்சயமாக தமிழ்நாட்டில் வளர்ந்து விடவில்லை. எனவே இந்த போட்டியும் என்னை பொறுத்த மட்டிலே வந்து இது இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய போட்டியாக தான் இருக்குமே ஒழிய பாஜக அது எந்த இடத்துக்கு போகிறது என்பது வாக்குக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக முதல் இரண்டு இடங்களிலே அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஆனால் அவங்க பாஜகவுடைய கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆகட்டும், இன்னொரு பக்கம் எல் முருகன் ஆகட்டும், அதே போல் தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு எல்லாம் நிறைய முகம் தெரிஞ்ச வேட்பாளர்கள் களமிறக்கியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இந்த தேர்தல் களத்தில் வந்து ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்கியிருக்கு. அதான் சொல்கிறேன் சார், முகம் தெரிந்தவர்கள் எல்லாருக்குமே ஓட்டு போடுறது இல்லை. அப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் தெரிந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய திரையுலக நட்சத்திரங்கள் எல்லோரும் வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கு வந்திருக்கணும். நீங்கள் திரையுலகத்திலேருந்தே எத்தனையோ பேர் முகம் அறிந்தவர்கள் திரையின் மூலமாக வெள்ளித்திரையின் மூலமாக மக்களுக்கு மிக நெருக்கமாக அறிமுகமானவர்களெல்லாம் தேர்தல் களம் என்று வந்தவுடன் அவர்கள் அந்த இடத்திற்கு வர முடியாமல் போய்விட்டார்கள். எனவே முகம் தெரிந்திருக்கக்கூடிய காரணத்தினாலேயே மக்கள் அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் யார் தங்களுக்காக உழைப்பார்கள் அல்லது தங்களுக்கான திட்டங்களை யார் தீட்டுவார்கள், யார் பொறுப்பிலே ஆட்சியில் இருந்தால் தங்களுக்கு நன்னாக இருக்கும் என்று மக்கள் யாரை கருதுகிறார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. அந்த வகையிலே ஒரு காலத்திலும் பாஜக அவருடைய தேர்வாக இருக்க முடியாது, இருக்கவும் இருக்காது. அப்போ தமிழ்நாட்டில் அவங்க சொல்கிறது போல் தமிழ்நாட்டில் தாமரை மலரத்துக்கான வாய்ப்பே இல்லைன்றீங்களா? நிச்சயமாக கிடையாது. அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாமே ஒழிய தாமரை மலரும் மலரும் என்று சொல்லலாமே ஒழிய தாமரை மலர்வதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிந்த வகையிலே கண்ணு கட்டின தூரத்தில் இல்லை. சரி, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டாங்கன்றீங்களா? எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே அவர்கள் ஒரு தொகுதியிலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கவில்லை, நிச்சயமாக பார்க்கவில்லை. எல்லாமே என்னை பொறுத்த மட்டும் சார், ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்று ஒன்று சொல்வார்கள். அந்த ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பத்திற்கு ஏதேனும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது பாஜகவிற்கு பெருகி வரக்கூடிய ஆதரவாகவும் பாஜக சில பல இடங்களிலே வெற்றி பெறும் என்று குறிக்கக்கூடிய கணிப்புகளாகவும் தான் இருக்க முடியுமே தவிர உண்மை அதுவாக இருக்க முடியாது. பாஜகவை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணியில் விட்டு நாங்கள் வந்து விலகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட இன்னமும் பாஜகவை பற்றி பேசுகிறதுக்கு அவங்ககிட்ட ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மேடைகள்லாம் கூட அவர் வந்து அதை சொல்கிறாரு, ஆனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து ஒரு கள்ள கூட்டணி அமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மோடி இருக்கிற படத்தை எல்லாம் காட்டி பேசுகிறாரு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இல்லை இல்லை இல்லை, தான் ஒரு கெட்ட நோக்கத்தோடு ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் மற்றவர்களை நம்ப மாட்டார் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர் அந்த கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு இரகசிய கூட்டணி அல்லது உங்களுடைய வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் அத்தகைய ஒரு கள்ள கூட்டணியிலே
இருக்க வேண்டுமென்றால் அது பாஜகவிற்கும் அதிமுகவிற்குமான கூட்டணி தான் இருக்கிறது. அது எப்போது வெளிப்பட்டு விடுகிறது என்று சொன்னால், எந்த கூட்டத்திலாவது அவர் பாஜகவையோ அல்லது பிரதமரையோ விமர்சிக்கிறாரா என்று கேட்டால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இடத்திலும் கூட விமர்சிப்பதே இல்லை. அதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், அவர்களுக்குள்ளே எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அரசியல் ரீதியாக அவர்கள் அந்த இதிலே வந்து ஒரு மறைமுகமான கூட்டணி உள்வாங்கி கொண்டு உள்ளே வைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் விமர்சிக்கவும் மாட்டேன்கிறார்கள். இன்னும் ஒரு வழிபடி சொல்லணும்னால், பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து முதல் பிரச்சார கூட்டத்தை ஆரம்பிக்கின்ற போதே அவர் மறைந்த அதிமுகவினுடைய தலைவராக இருந்த மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் அவர் பிரைஸ் பண்ணி புகழ்ந்து தான் அந்த கூட்டத்தையே அவர் ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், அதனுடைய தொடர்ச்சி எங்கே போய் நிற்கிறது என்று சொன்னால், அவர் இருவருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி என்பது மறைமுகமாக எப்படியே இருக்கிறது. நான் அடிப்பதைப் போல அடிக்கிறேன், நீ அழுவதைப் போல அழு என்கின்ற அளவில் தான் அவருடைய கபட நாடகம் இருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம், இதை நீங்கள் திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க, மறைமுக கூட்டணி இருக்குது, கள்ள கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிறதுனால யாருக்கு என்ன சார் லாபம் இருக்க போகுது? இப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துருன்னா இன்னும் ஒரு 50 ஓட்டம் 100 ஓட்டம் சேர்த்தியாவது கிடைக்கும். பிரிஞ்சு நிற்கிறதுனால என்ன லாபம் இருக்க போகுது? அது வந்து திரு பழனிசாமி அவர்கள் அவருடைய அதிமுகவினுடைய தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய நாடகம். அவங்களுடைய தொண்டர்கள் இயற்கையாகவே அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தான் ஒரு ஒற்றை தலைமை என்று வந்துவிட்டதற்கு பிறகு அந்த ஒற்றை தலைமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அவர் அதிமுகவினுடைய தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக இத்தகைய ஒரு நாடகத்தை நான் நடத்துகிறார். ஒழிய உளப்பூர்வமாக நீங்கள் பல்வேறு செய்திகளை கூட நீங்கள் படித்திருக்க முடியும். இந்த கூட்டணி முறிந்துவிட்டது என்று அவர் அறிவித்தாலும் கூட அதிமுகவினுடைய இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட்டிருக்கக்கூடிய பலரும் கூட அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தொடர்ந்து அவரிடத்தை வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள் என்று தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். எனவே நீங்கள் இறுதி வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு கட்டம் வரை பாஜகவுமே கூட அதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். எனவே எப்படியாவது வந்து விடாதா, எப்படியாவது வர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதிமுக தொண்டர்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த நாடகத்தினுடைய முதல் பகுதி இப்போது அரங்கேறி இருக்கிறது. தேர்தலுக்கு பின்னாலே இந்த பூனைக்குட்டி நிச்சயமாக வெளியில் வந்துவிடும். எடப்பாடி பழனிசாமி போகிற கூட்டங்களில் எல்லாம் பாஜக விமர்சனம் பண்ணுறாரு, விமர்சனம் பண்ணுறது இல்லை, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதில் அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்குன்னு கூட நான் நினைக்கிறேன், மக்களை ஏமாத்துறது தான் திராவிட மாடல் ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? மிகுந்த நகைப்பிற்கும் கேலிக்கும் உள்ளாகக்கூடிய ஒரு விமர்சனமாக நான் இதை பார்க்கிறேன். காரணம், மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறோம் என்பதுதான் அவருக்கு இருக்க தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையாக எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு இருக்கிறது. காரணம், இப்போ நீங்கள் 1000 ரூபா நாங்கள் கொடுக்க மாட்டோம் மகளிருக்கு தேர்தல் வாக்குறுதி சொன்ன மாட்டோம்னு அவர் மிக திடமாக நம்பினார். எனவே எந்த அளவில் நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஃபினான்சஸ், மாநில நிதி நிலைமையை எவ்வளோ ஒரு மோசமான நிலையிலே தான் விட்டுவிட்டு சென்றிருப்பதை அவர் அறிவார். எனவே அந்த நம்பிக்கையிலே அவர் என்ன நினைத்து கொண்டிருந்தால், நம்ம இவ்வளோ மோசமாக விட்டுட்டு போயிருக்கோம், இனிமேல் இவங்க வந்து ஒரு காலத்திலையும் அதை கொடுக்க முடியாதுன்ற திடமான நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அந்த எண்ணங்களை எல்லாம் முறியடித்து அந்த திட்டத்தையும் இன்றைக்கு வெற்றிகரமாக ஏறத்தாழ 1,15,00,000 மகளிருக்கு அந்த திட்டங்களை வழங்குகிறார் என்று சொன்னவுடன் இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டாங்க, எதையுமே நிறைவேற்றலைன்னு சொல்கிறார். அவரே ஒவ்வொரு வட்டம் கேட்டு இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறோம், விடியல் பயணம் திட்டத்தை முற்றிலுமாக மக்களுக்கு வந்து கட்டணமில்லாத பேருந்து சலுகை மகளிருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, தேர்தல் அறிக்கையிலே சொல்லாத விஷயங்கள், காலை உணவு திட்டம் இந்தியாவிலே முதன்முறையாக இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொடக்கப்பள்ளிகளிலும் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் தினசரி இந்த திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதும் அதை சொல்லாதிருக்கக்கூடிய திட்டங்களும் நிறைவேற்றுகிறதெல்லாம் பார்த்து கொண்டும், அது பூனை கண்ணை மூடிவிட்டால் உலகமே இருண்டு விட்டது என்று அவர் நினைத்து கொண்டு, இருக்க கண்ணை மூடிக்கொண்டு எதுவுமே நடக்காததைப் போல ஒரு பொய்யான பிரச்சாரத்திலே எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க. மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஏதாவது தாக்கத்தை உண்டாக்குமா? நிச்சயமாக பெரிய அளவில் உருவாக்கும். காரணம், அதை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீபி கிடையாது சார். அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மகளிருக்கான உரிமை தொகை என்பதிலேயே அந்த திட்டத்திற்கான முழு பரிமாணமும் அடங்கி இருக்கிறது என்று நான் சொல்வேன். காரணம், இப்போது நீங்கள் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்டுன்னு நம்ம சொல்கிறோம், வீட்டு வேலையில் வீட்டில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய வேலையோ, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் மேக்கராக இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுபோன்று இருக்கக்கூடியவருடைய வேலை நேரத்தை இதுவரை யாருமே வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணதே கிடையாது, அதுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டதே கிடையாது. நீங்கள் ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு வெளி இடங்களிலோ போய் வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்த்தால்தான் வேலை நேரங்கள் கணக்கெடுத்து கொள்ளக்கூடும் என்ற காரணத்தில், முழுக்க முழுக்க தன் குடும்பத்திற்காக ஒரு இல்லத்தரசி செய்யக்கூடிய எந்த ஒரு பணிகளுக்கான நேரத்தையும் அளவிடக்கூடிய
எந்த ஒரு திட்டமும் தமிழ் இந்தியாவில் இல்லை. முதன் முறையாக அவருடைய வேலை நேரத்தை, பெண்களுடைய வேலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய நேரத்தை அதை அங்கீகரிக்கிறோம். அதை அங்கீகரிக்கும் போது கூட அவளுக்கு உதவித்தொகையாக இல்லாமல் அது உரிமைத்தொகை என்று வருகிற போது, இது இந்தியாவினுடைய பல மாநிலங்கள் இன்றைக்கு நாங்களும் பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பலரும் தேர்தல் வாக்குறது இல்லை, அது தொடர்ச்சியாக சொல்கிறார் என்று சொன்னால் இந்த திட்டத்தினுடைய வெற்றி அதில் இருக்கிறது. எனவே இந்த தாக்கம் என்பது இயல்பாகவே வாக்காளர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ் டிஎம்கே என்று கூட நான் சொல்வேன். திமுகவினுடைய நோக்கி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களை குறித்தான ஒரு நேர்மறையான எண்ணங்களை இது நிச்சயமாக வாக்காளர் மத்தியில் நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். அதனுடைய தாக்கம் இந்த தேர்தலிலும் எதிரொலிக்கும். நான் இப்படி கேட்குறேன், இப்போ வந்து சப்போஸ் இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு அதிமுக உறுப்பினராக ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணும் வாங்குவாங்க, அவரோட மனைவியோ அக்காவோ தங்க யாராவது வாங்குவாங்க, அவங்களோட வாக்கு இந்த 1000 ரூபாய்க்காக திமுகவுக்கு மாறுமா? இந்த திட்டமே வாக்குக்காக கொண்டு வரப்பட்டதில்லை என்பதுதான் முக்கியம். இல்லை, வாக்குக்காக நான் சொல்ல வரல, இதில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நான் கேட்குறேன் சார். நான் அவங்க மனம் வந்து யார் தான் ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மகளிருக்கும் கூட பாரபட்சம் இல்லாமல் இந்த ஆட்சி என்பது வழங்குகிறது என்கின்ற அந்த நல்ல எண்ணம் நிச்சயமாக அவர் மனதில் தோன்றுவதை யாராலும் தடுத்து விட முடியாது. இந்த திட்டம் என்பது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கோ கூட்டணி கட்சிக்காரருக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் தகுதி படைத்திருக்கக்கூடிய எல்லா மகளிருக்கும் வழங்கப்படும் என்கின்ற இந்த திட்டம் வருகிற போது, எதிர்கட்சிக்காரர்களுக்கும் கிடைக்கின்ற போது நிச்சயமாக அவர் மத்தியிலே வந்து யாராக இருந்தாலும் ஒரு நல்ல எண்ணம் வரும். இப்போ அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் யாராக இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் அண்ணனாக இருந்து கொடுக்கிறார்கள். அவர் தான் ஒரு அண்ணனாக ஒரு ஒரு அவரிடத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் ஒருவராக இருந்து அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார் என்று சொன்னால், இது அவர் கட்சி வித்தியாசமெல்லாம் பார்க்கவில்லை, தவிர தேர்தலுக்காகவும் இது கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் நிச்சயமாக பார்ப்பார்கள். எனவே அந்த நல்ல எண்ணம் என்பது இயற்கையாகவே அது யாராக இருந்தாலும் உருவாகும், அது தவிர்க்கப்பட முடியாது. 1000 ரூபாய் அப்படிங்கிறது திமுகவுக்கு நிச்சயமாக வந்து ஒரு திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னொரு பக்கம் பாஜகவுடைய ஒரு வேட்பாளர் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்தேன், நான் ஜெயிச்சு வந்துட்டேன்னா இந்த தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாரையும் இலவசமாக அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கு நான் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ராமர் கோயில் வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது தாக்கத்தை உண்டாக்குமா சார்? பாஜகவுக்கு ஏதாவது அதனோட செல்வாக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு வராது சார். என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மத ரீதியாகவோ அது இது போன்ற ஒரு மத உணர்வுகளை தூண்டி வைக்கிறது மாதிரி அவங்கள அப்போ நீங்கள் பிரிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ராமர் கோயிலாக இருந்தாலும் பெருமாள் கோயிலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளில் நீண்ட நாட்களாக நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் இந்த விஷ்ணுவனுடைய வழிபாடு, திருமாலுடைய வழிபாடு சங்க இலக்கியங்கள்லேருந்து நமக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. பரிபாடலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் எல்லா இடத்துலையும் இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தத்துலேருந்து நம்ம விஷ்ணுவை வழிபட்டு வர்றோம். ஸோ ஒரு சுவாமி கும்பிட அழகர் கோயிலுக்கு நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகர் ஆற்றுல இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ராமருடைய மறுவடிவமாக இருக்கக்கூடிய அந்த திருவிழான்றது ஜனங்கள் தங்களுடைய முழு இதுன்னு சொல்லி அத்தனை பேரும் வந்து பண்ணாங்க. ஆனால் நீங்கள் இதனால் வந்து சாமி கும்பிட்றதுக்கோ அந்த விழாக்களுக்கு போகிறதுக்கோ கொண்டாடுவதற்கோ அதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டம் அல்லது ஃபெய்த் அதனுடைய நம்பிக்கையோ அதை வைத்து அடிப்படையாக வைத்து மதங்களினுடைய அடிப்படையில் மக்களை உங்களால் பிரிக்கவே முடியாது. நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா அழகர் ஆற்று இறங்கும்போது நீங்கள் பார்ப்பாங்க, அதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தினரும் போய் அவரை வரவேற்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறவே மத நல்லிணக்கம் பல இடங்களில் 2 சமுதாயத்துக்கும் இருக்கக்கூடியதை தமிழ்நாட்டில் நீங்கள் காண்கிற போது, நீங்கள் எந்த ஒரு கடவுளினுடைய அடிப்படையிலும் இதை மத ரீதியாக பிரித்து அதன் வாயிலாக அரசியல் லாபம் அடைய முடியும் என்று யாராவது கணக்கு போடுவார் என்று சொன்னால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார் என்றுதான் அர்த்தம். இப்போ நான் உங்கள் வீட்டு வாசல்லையே கூட ஒரு நம்ம இதில் மல்லகனர் வீட்டு வாசல்லையே கூட ஒரு பெருமாள் கோயிலை பார்த்தேன். அந்த பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ராமர் படங்கள் எல்லாமே கூட வரைஞ்சிருக்குது. உங்கள் கிராமத்திலே கூட எடுத்துக்கோங்க, உங்கள் கிராமத்து மக்கள் வந்து ராமரை வந்து ஒரு பாஜகவுடைய அடையாளமாக தான் பார்க்குறாங்களா? நிச்சயமாக கிடையவே காரணம் எங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்க பெருமாள் கோயிலில் என்னுடைய இளமையிலே இருந்தே பார்த்தீங்கன்னா நான் திவ்ய பிரபந்தம் படித்து வளர்ந்த இடம் அந்த இடம். காலையிலே மார்கழி மாதத்தில் திருப்பாவையை படித்துவிட்டு திவ்ய பிரபந்தத்தை படித்துவிட்டு அந்த சூழ்நிலையிலே வளர்ந்தவன் நான். ஆனால் என்னிடத்துல நீங்கள் வந்து இது ராமருடைய அடிப்படையிலே நீங்கள் மாற்றிவிடுன்னு சொன்னால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் வளர்ந்தது, நாங்கள் படித்தது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள். இப்போது தான் பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய 10 நாள் திருவிழா முடிந்து தேரோட்டம் வளர்ந்தது, ஊரே கூடி தேர் இழுத்தது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வரும், நாங்கள் எத்தனை பேரும் அந்த விழாவில் கலந்து கொண்டு இப்போ இல்லை, நாங்கள் பிறந்த காலத்திலேருந்து அங்கே இருக்கிறோம். அதன் காரணமாக நீங்கள் வச்சுட்டு நாங்கள் இன்னொரு அரசியல் கட்சிக்கு அந்த ஊர் வாக்களிக்கிறதுன்றால் நிச்சயமாக அது
இதுவரை அப்படி இருந்ததும் கிடையாது, இனி எப்போதும் இருக்க போவதும் கிடையாது. இந்த நாம் இப்போ ராமநாதபுரம் தொகுதிக்குள்ளே பயணிச்சுட்டு இருக்கிறோங்கிறதுனால இந்த கேள்வி இது, இது வந்து இந்த கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊரை தாண்டுறோம், கிருஷ்ணாபுரத்தை ஒரு பேரே கிருஷ்ணாபுரம். இப்போ நீங்கள் இறங்கி இந்த ஊரில் கிருஷ்ணனுக்காக தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டால், அவங்க யாரும் வந்து இவங்க எல்லாமே அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு பெற்றவர்கள், அரசியல் யார் நமக்கு செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ பாஜகவை விட்டு நாங்கள் விலகி நிற்கிறதுனால சிறுபான்மையினரோட வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே எங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பு சொல்லுது. குறிப்பாக இப்போ அன்வர் ராஜா கூட சமீபத்தில் நான் பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், பாஜக கூட இருந்த வரைக்கும் வந்து எங்களை பார்த்தா இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து என்னை பார்த்தாவே மூஞ்சி திருப்பிட்டு போவாங்க, இப்போ கூப்பிட்டு வணக்க சொல்கிறாங்க, அதனால் இந்த தடவை எங்களுக்கு சந்தேகமே இல்லை, நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் அப்படின்றாரு. சிறுபான்மையினரோட காவலராக எடப்பாடியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்லை, நீங்கள் அப்படி திரு அன்வர் ராஜா அவர் அப்படி நினச்சிருந்தார்னா திரு அன்வர் ராஜா அவர்களே களத்துக்கு வந்திருப்பார்ல. ஏன் அன்வர் ராஜா இந்த களத்துக்கு ஏற்கனவே இந்த தேர்தல் களத்தில் நின்ன அன்வர் ராஜா இன்றைக்கி சிறுபான்மையினர் முழுமையாக அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாராகிட்டார்கிற நம்பிக்கை உள்ளபடியாக அவருக்கு மனதுக்குள் எழுந்திருந்தால் திரு அன்வர் ராஜா அவர்கள் எப்படியாவது போராடி ராமநாதபுரத்தினுடைய வேட்பாளராக இன்றைக்கு வந்திருக்க முடியும். ஏன் அவரே வரவில்லை? ஏனென்றால் உண்மை அவருக்கு தெரியும், உண்மை கள நிலவரம் அவ்வாறு இல்லை என்பது தெரியும். நான் திருப்பியும் சொல்லுவேன், அதிமுக என்பது பாஜகவை விட்டு பிரிந்து விட்டதாக அவர்கள் ஒரு நாடகத்தை நடத்துவதை எல்லா சமுதாயமும் புரிந்து கொண்டிருப்பதைப் போலவே சிறுபான்மையின மக்களும் தீவிரமாக அவர்களும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருபோதும் அவர்களுக்கு நீங்கள் என்ன தான் வந்து கன்னத்தில் ஒரு மருவை வச்சுட்டு மாயாண்டின்னு கூப்பிட்டாலும் அவருக்கு வந்து அவரை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் மோடி வேண்டாம் அப்படிங்கிற அந்த குரல் அப்படி ஒரு குரல் இல்லவே இல்லை. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திட்டமிட்டு விதைச்சிட்டு இருக்குது, பரப்பிட்டு இருக்குது அப்படிங்கிறது பாஜக தரப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக்குது. வேண்டாம் மோடிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கோஷமே ஒழிக்கலையா? வேண்டாம் மோடின்ற நீ கோபேக் என்ற ஒரு கோஷம் எங்கே ஒழித்தது? தமிழ்நாட்டில் தான் ஒழிச்சது. அதே போல தான் இப்போ வேண்டாம் மோடி என்று கொள்ளுமோ இங்கே ஒழிக்குது. வேண்டாம் மோடி என்று சொல்வது மோடி என்கின்ற தனிப்பட்ட நபரை குறித்து கூட நான் எழுவதாக நான் நினைக்க மாட்டேன். அந்த ஆட்சி 10 வருஷமாக என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு துலாக்கோள் மூலமாக எடுத்து நிறுத்தி பார்க்கிற போது இந்த ஆட்சி ஆட்சியினால் பட்டிருக்கக்கூடிய அவதியின் காரணமாக மக்கள் அந்த முடிவுக்கு தெளிவாக வருகிறார்கள். எனவே தான் அவர்கள் வேண்டாம் மோடி என்ற கோஷத்தை ஒழிக்கிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோஷம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு, அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த ஒளி முழக்கம். தமிழ்நாட்டில் 40-40 அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட வரக்கூடிய சில கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தா மீண்டும் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி தான் அமைய போகுது, மோடி தான் பிரதமராக போகிறாரு அப்படின்னு சொல்லியான கருத்து கணிப்புகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்கே இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் மட்டும்தான் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்குதா? அப்படி இல்லை சார், இந்தியா கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தொடர்ச்சியாக இந்தியா கூட்டணிக்கு வட மாநிலங்களிலும் செல்வாக்கு கூடிக்கொண்டிருக்கிறது, நிறைய இடங்களிலே அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது என்ற தகவல் வருகிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், பாஜக வட மாநிலங்களிலெல்லாம் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்கிற கூற்று ஒரு வகையிலே உண்மை என்று வாதத்திற்கு எடுத்துக்கொண்டால் பாஜக சார்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக ஏறத்தால 10-15 பேர் ஏன் போட்டியிலிருந்து நாங்கள் விலகிக்கொள்கிறோம் என்று ஏன் சொல்கிறார்கள்? அப்படியானால் அதை காட்டுகிறது, போட்டியிலேருந்தே நாங்கள் விலகுகிறோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய களம் அவர்களுக்கு சரியாக இல்லை என்பதை உணர்ந்ததனால்தான். பாஜக ஒன்று ஒரு ஆட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அல்லது நீங்கள் சொல்வதைப் போல இனிமேல் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள்தான் வருவார்கள் என்று திட்டமிட்டு கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சாரத்தின் வாயிலாக ஒரு பெர்செப்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியிலே எல்லா இடத்திலும் அந்த பிம்பம் கட்டமைக்கப்படுகிற போது அதையும் மீறி கொண்டு நாங்கள் போட்டியிலிருந்து விலகுகிறோம் என்று அவர்கள் திட்டவட்டமாக அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பெர்செப்ஷனுக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய ஆக்சுவல் கள நிலவரத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய வெற்றி என்பது நாளொரு பொழுதும் அந்த வெற்றி என்பது ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது என்பது தான் உண்மையாக இருக்கிறது. கடைசியாக சொல்லுங்கள் சார், ஏன் மக்கள் வந்து நீங்கள் எதுக்கு வாக்களிங்க, ஏன் பாஜகவுக்கு வாக்களிக்கவே கூடாது? சார், வாக்களிக்க கூடாது என்பதற்கான வேறு ஒன்றும் கிடையாது சார். நான் ஒன்றை மட்டும் கேட்குறேன், ஏன் வாக்களிக்க கூடாது? ரைட்டு, ஜனநாயகம் என்று ஒன்று நம்ம நம்பிக்கைக்கூடியவர்களாக இருந்தால், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்கின்ற அந்த நம்பிக்கை தகர்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம், நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த சட்டம், அது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அதே போல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து மதத்தை சார்ந்தவரும் அனைத்து கலாச்சார பண்பாடுகள் மொழி வேறுபாடுகளெல்லாம் மறந்து அவர்கள் ஒரே சமூகமாக இந்தியா ஒரே நாடு என்கின்ற அந்த உணர்வோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் பாஜக நிச்சயமாக வரக்கூடாது. இன்னொன்று,
ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குன்னால் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே உணவு, ஒரே ஆட்சி என்ற ஒற்றையாட்சி தத்துவம், அந்த இதை நோக்கி இப்போ ஒரு நாட்டை முன்னேற்றி கொண்டு அந்த நாட்டை நோக்கி அந்த இலக்கை நோக்கி இந்த நாட்டை ஒரு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திர சுவாசிக்க காற்றை சுவாசிக்கக்கூடிய உரிமையையே மக்கள் முழுமையாக இழந்து விடுவார். எனவே தான் ஜனநாயகத்தினுடைய அந்த கடைசி மூச்சை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த முறை பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல பொதுமக்களும் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். எனவே தான் வேண்டாம் மோடி என்று அவர்கள் சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை மாநிலம் முழுக்கவே வீசிகிட்டு இருக்குது. எங்கள் அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டாக இருக்குது. சமீபத்திய பேச்சில் இந்த விஷயங்களை தொடர்ந்து அவர் பேசிகிட்டே இருக்கார். இங்கே ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்கா? நிச்சயமாக இல்லை. நான் ஆட்சிக்கு எதிராக மனநிலை இருக்கும் என்று சொன்னால் அது களத்திலே தெரியும். நீங்களே பல இடத்துல பொறுப்பு தேர்தல் முடிவு போகிற இடங்களில் ஏதாவது கேள்வி கேட்குறாங்களா, ஏன் இதை செய்யலை, இதை இதை பண்ணலை அப்படின்னு கோரிக்கைகள் இருக்கும் சார். அவங்க கேள்விகள் வந்து எந்த இடத்திற்கு ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதி போனாலும் அவர் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் இருக்கும். ஏன்னால் கோரிக்கைகள் என்பது ஒரு கோரிக்கை நிறைவேறிருக்கும், ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான சில காலதாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த கோரிக்கையை மக்கள் எழுப்புவது என்பது ஜனநாயகத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. அதற்கான உரிய விளக்கங்களை அந்தந்த இடங்களில் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கும். எனவே கோரிக்கைகளை கேட்பதற காரணத்தினாலேயே அது எதிர்ப்பு அலை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா இடத்துலையுமே போகிற இடத்துல எங்களுக்கு இதை செய்து விடுங்கள், எங்களுக்கு இந்த வசதிகள் வேணும், இந்த இடத்துல பஸ் ஒரு முறை விட்டுருக்கோம் அப்படின்னு ரோடு போட்டிங்கன்னா அடுத்து பஸ் வேணும்னு கேட்பாங்க. பஸ் வந்தால் நாலு முறை வேணும் என்று கேட்கக்கூடிய கோரிக்கைகள் மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள், அன்றாட தேவைகளுக்கான ஒரு அடிப்படை வசதிகளை இருக்கக்கூடிய கோரிக்கைகளை மக்கள் கேட்பது என்பது இயல்பு. அது கோரிக்கைகளை கேட்பதை எல்லாமே வந்து எதிர்ப்பு உணர்வினுடைய வெளிப்பாடு என்று யாரும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது தவறு. நான் மட்டும் திட்டவட்டமாக சொல்கிறேன், எந்த எதிர்ப்பு அலையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு உணர்வினை மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அது வரவேற்பு உணர்வு என்பது வாக்குகளாக மாறி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலிலே 40-க்கு 40 இடங்களை நாம் பெறுகிற போது நிச்சயமாக பொதுமக்களுக்கு அது வெள்ளிடை மலையாக விளங்கும். நன்றி சார், இந்த பரபரப்பான நேரத்தில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களோட உரையாடுனது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.